experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Touring package சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் கட்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினி சாருடைய பர்த்டே அன்னைக்கு தலைவர் 170 அல்லது தலைவர் 171 படத்தை பத்தின அப்டேட் வருமானு வேலூர்ல இருந்து அரவன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்த நாளன்று உங்களை போன்ற ஆர்வமுள்ள ரசிகர்களுக்காக நிச்சயமாக ஞானவேலு இயக்கத்திலே அவர் நடித்துக் கொண்டிருக்கின்ற படத்தை பற்றிய அப்டேட்டுகளை தருவார். அஞ்சாதி அண்ட் கோ ஆகிய படங்கள்ல அருமையான வில்லன் நடிப்பு கொடுத்த நடிகர் அஜ்மல் அதுக்கப்புறமா கவனம் ஈர்க்காம போனதுக்கான காரணம் என்ன, அவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் இல்லையான்னு பண்ரூட்டியிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. அஞ்சாதி படத்திலே தன்னுடைய திறமையை காட்டி அஜ்மல் தமிழ்ல வேணா அதிகமான படங்கள் நடிக்காம இருக்கலாம், தொடர்ந்து தெலுங்கு மலையாள படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழையும் பாத்தீங்கன்னா அவர் நடிப்பில் அடுத்து பிசாசு 2 வழியாக இருக்கிறது. இப்ப விஜயனுடைய 68வது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அது போக இப்ப பாத்தீங்கன்னா 3 மலையாள படங்களிலும் 2 தெலுங்கு படங்களும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அஜ்மல். எம்எல் வசந்தகுமாரி அண்ட் பானுமதி இவங்க ரெண்டு பேருமே அருமையான பாடகர்கள். இவங்க ஒன்னா சேர்ந்து பாடியிருக்காங்களா? அப்படி பாடியிருந்தாங்கன்னா அது என்ன திரைப்படம் அண்ட் அது என்ன பாடல்னு சொல்ல முடியுமா? அண்ட் அந்த பாடல் யூடியூப்ல கிடைக்குமான்னு யூஎஸ்ல இருந்து வெங்கர் கேட்டிருக்காங்க. நடிகை பானுமதியும் பாடகியான எம்எல் வசந்தகுமாரியும் சேர்ந்து எந்த திரைப்படத்திலும் ஒன்றாக பாடியதாக தெரியல. உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய 150, 175 அண்ட் 200வது திரைப்படங்களுடைய பெயர் என்னன்னு சேலம்லேருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய 100வது திரைப்படமாக சிங்கிதம் சீனிவாசராவுடைய இயக்கத்தில் அவர் நடித்த ராஜபார்வை படம் அமைந்தது. அந்த படம் அவருடைய சொந்த தயாரிப்பும் கூட. அவருடைய 150வது படம்னா அது கமல்ஹாசனை அறிமுகப்படுத்திய இயக்குனரான கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் உருவான உன்னால் முடியும் தம்பி. அவருடைய 200வது திரைப்படம்னா அது சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்திலும் எஸ் தானுடைய தயாரிப்பிலும் உருவான ஆளவந்தான் திரைப்படம். அந்த படத்தை அடுத்த மாதம் மறு வெளியீடாக கொண்டு வர இருக்கிறார் தான். வின்னர் திரைப்படம் இன்னை வரைக்கும் பேசப்படுதுன்னா அதுக்கான முக்கியமான காரணம் யாரு? பிரசாந்தா அல்லது வடிவேலா அல்லது சுந்தர்சியான்னு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. வின்னர் திரைப்படம் இன்று வரையிலே பேசப்படுகின்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் சுந்தர்சி, 2வது காரணம் வடிவேலு, 3வது காரணம் பிரசாந்த். ஜிகர்தண்டா XXX திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருதே, ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு நல்ல லாபகரமான படமாக அமைஞ்சிருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜோனி கேட்டிருக்காங்க. ஜிகர்தண்டா XXX திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தயாரிப்பாளருக்கு நல்ல விமர்சனங்களை மட்டுமில்லாமல் நல்ல லாபத்தையும் பெற்றுத்தந்த படம். ஜப்பான் திரைப்படத்தை மறைமுகமாக நடிகர் கார்த்தி இயக்குனதா செய்தி பார்த்தோம், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அண்ணம்பேட்லேருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்த செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. ஏன்னா எனக்கு கார்த்தியை பற்றி நல்லா தெரியும். இயக்குனருடைய பணிகளில் அவர் குறுக்கிடவே மாட்டார். கார்த்திக்கை பற்றி பல இயக்குனர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அது தவிர கார்த்திக் நடித்த 2 படங்கள் அவரோட நான் நடித்திருக்கிறேன். இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி கொண்டு நடிப்பாரே தவிர இயக்குனரை தொந்தரவு செய்கின்ற நடிகர் இல்லை அவர். எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சார் நடிச்சிட்டு இருக்கும் போதே தங்களை அரசியல் கட்சிகளில் இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடிகர்கள் அரசியல் கருத்துக்களை பேசுறதுக்கே பயப்படுறாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு சவுதியிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நம்முடைய நடிகர்கள் அரசியலை பற்றி கருத்து சொல்வதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறீங்க? எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்லி கொண்டு தானே இப்போ இருக்கின்ற எல்லா நடிகர்களும் இருக்காங்க. ஒரு காலத்தில் சென்னை அண்ட் மும்பை தான் சினிமாவுடைய மையப்புள்ளியை விளங்குச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் ஹைதராபாத் நோக்கி ஓடுறதுக்கான நிலைமை எதனால் ஏற்பட்டுச்சு? அந்த பொற்காலம் திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு துபாயிலிருந்து ராம்பிரபு கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்திய சினிமாவின் மையப்புள்ளியாக மட்டும் இல்லாமல் மொத்த தென்னிந்திய சினிமாவின் மையப்புள்ளியாக இருந்தது தான் சென்னை. இப்போது அந்த நிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஹைதராபாத்தை நோக்கி இந்திய சினிமா ஓடுகின்ற நிலை இப்போது ஏற்பட்டிருப்பதாக எனக்கு தெரியல. நடிகர்கள் அஜித் அண்ட் விஜய்க்கு வாலி அண்ட் குஷி ஆகிய 2 மெகாயிட் படங்களை கொடுத்த எஸ் ஏ சூர்யா டைரக்ஷன் வேணான்னு ஏன் ஒதுங்கிட்டாரு? அவர் இன்னைக்கும் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா பல வெற்றி படங்களை கொடுத்துருப்பாருன்றதான் என்னுடைய எண்ணம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. எஸ் ஏ சூர்யா டைரக்ஷனே வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு விட்டு நடிகராக ஆனதாக சொல்ல முடியாது. அவர் இயக்கத்திலே உருவான சில படங்கள் அவருக்கு வெற்றியை தரலை. அதன் காரணமாகத்தான் பாதை மாற வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. இப்போ இரட்டை குதிரையிலே சவாரி செய்ய அவர் தயாராக தான் இருக்கார். ஒரு பக்கம் நடிகராக மிகப்பெரிய வெற்றி இப்போது எஸ் ஏ சூர்யா பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியினுடைய துணையோடு நிச்சயமாக ஒரு இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அவர் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் அமீர்கான் இப்போ சென்னையில் வசிக்கிறதுனால உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய பிறந்த நாளைக்கு அவர் வந்தாரா, அல்லது நடிகர் அமீர்கான் உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய பிறந்த நாளில் கலந்துக்கணும்னு அவங்க அழைச்சாங்களான்னு முகமது கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய பிறந்த நாள் விழாவிலே இந்திய நடிகரான அமீர்கான் கலந்து கொண்டார் என்றால் இவங்க அழைக்காமல் அவர் கலந்து கொள்வாரா என்ன? அப்போது சென்னையில் அவர் இருந்ததுனால தான் அவரை கமல்ஹாசன் தரப்பில் அழைத்தார்கள். அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு அவரும் அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்து சிறப்பித்தார். ஒரு படத்தை தொலைக்காட்சியில் ஒரே நாளில் 2 முறை ஒளிபரப்புறதுனால அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் சரியும் தானே? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு தோரணமலையிலேருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க.
ஒரு திரைப்படத்தை தொலைக்காட்சியில் ஒரே நாளில் இரண்டு முறை ஒளிபரப்பினார்கள் என்றால் நிச்சயமாக இரண்டாவது முறை ஒளிபரப்பாகும் போது அந்த படத்தினுடைய டிஆர்பி குறையும். நடிகை காஜல் அகர்வாலுடைய பாரிஸ் பாரிஸ் திரைப்படம் என்னாச்சு, ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. இந்தியில பெரிய வெற்றியை குவித்த குயின் படத்தினுடைய தமிழ் பதிப்பான பாரிஸ் பாரிஸ் இன்னி வரைக்கும் வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தை வாங்குவதற்கு தமிழ் திரைப்பட விநியோகத்தில் யாரும் ஆர்வம் காட்டாததான். இப்போது இருக்கிற சூழ்நிலை அந்த படம் வெளியாகுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். மாமன்னன் திரைப்படத்தில் நடித்த பிறகு வடிவேலு சாருக்கு அதே மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருதான்னு விருகம்பாக்கம்லிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மாமன்னன் படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்த வடிவேலுக்கு அதே மாதிரியான பாத்திரங்கள் நடிப்பதற்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்ததாக தெரியல. வந்திருந்தால் நிச்சயமாக அது போன்ற பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு வடிவேலு நடித்திருப்பார். இயக்குனர் அமீர் பத்தி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சொல்றது எல்லாமே போய்தான்னு அந்த படத்துல ஒர்க் பண்ண சமுத்திரக்கணியன் சசிகுமார் சொல்லிட்டு வர வேலையில நடிகர் கார்த்தி மௌனமா இருக்கிறது சரியா, அவருடைய மௌனம் கண்டிக்கத்தக்கது தானே லண்டன்ல இருந்து நாம் கேட்டிருக்காங்க. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அமீர் ஞானவேல் ராஜா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதே கார்த்தி தான். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இந்த அளவு மௌனம் காக்கிறார் அப்படின்றதுதான் இன்றைக்கு திரையுலகிலே உள்ள பலரது கேள்வியாக இருக்கிறது. ஆட்சி மனோரமா பல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு கனவோ அல்லது ஆசையோ இருந்துச்சான்னு பாண்டிச்சேரியிலிருந்து விருந்தமன் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்திலே தான் நடிக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்னும் எந்த ஊடகத்திலையும் இது வரைக்கும் மனோரமா குறிப்பிட்டதாக தெரியல. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம், ஏன்னா அவங்க நடித்த 1500 திரைப்படங்களில் பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு. அதனால் கூட ஒரு மனநிறைவோடு அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. மலையாள திரைப்படமான காதல் திக்கோர் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? இவ்வளவு சென்சிட்டிவான சப்ஜெக்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுல மலையாள இண்டஸ்ட்ரி எப்பவுமே யூனிக்காக இருக்குது. அதுக்கான காரணம் அவங்க ரைட்டர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னு நான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் ரைட்டர்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து தனுஷ்குமார் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே கதாசிரியர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து கொண்டிருந்த பட உலகம் தான் நம்முடைய தமிழ் பட உலகம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பல திரைப்பட நிறுவனங்களில் கதை இலாக்கா என்றே ஒரு இலாக்கா செயல்பட்டு கொண்டிருந்தது. சமீப காலமாகத்தான் அந்த பழக்கத்தை நம்ம விட்டு ஒழித்து விட்டோம். அதன் காரணமாக தான் நம்முடைய படங்கள் கதைகளிலே தடுமாறுகின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என்ற பாடல் தான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா பாடிய முதல் பாடல் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடலை அடிமை பெண் படத்திற்காக கேவி மாதாவினுடைய இசையிலே முதல்ல பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அந்த படத்திற்காக முதல்ல அந்த பாட்டை டி எம் சவுந்தரராஜனுடைய குரலிலே பதிவு செய்து விட்டார் கேவி மாதேவன். பாடல் பதிவானதற்கு பின்னாலே ஒரு நாள் கேவி மாதேவனை அழைத்து எம்ஜிஆர் இந்த பாட்டு இடம்பெறுகின்ற சூழ்நிலை இருக்க அது நான் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் அந்த சூழ்நிலையில் நான் பாட்டு பாடி நடித்தா நல்லா இருக்காது, அதனால் இந்த பாட்டை அம்முவே பாடி நடிக்கட்டும், டி எம் சவுந்தரராஜனுக்கு நம்ம வேறொரு பாட்டை கொடுத்து விடலாம் என்றார். அந்த ஆலோசனையை கேவி மாதவன் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் தான் டி எம் சவுந்தரராஜன் அந்த படத்திற்காக பாடிய தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல் பதிவானது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.